வணக்கம். இன்னைக்கு ஆன்லைன் டெய்லரிங் வீடியோஸில் நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, இலவசமாக இளைஞர்களுக்காக திறன் மேம்பாட்டு பயிற்சி வந்து ரெண்டு டிஸ்ட்ரிக்டில் வந்து நடைபெற போகுது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இதுக்கு யாரெல்லாம் அப்ளை பண்ணலாம், இதுக்கு எலிஜிபிள் என்ன, இந்த கோர்ஸோட ஃபெசிலிட்டிஸ் என்ன அப்படிங்கிறது தான் இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிறோம். வாங்க வீடியோக்கு போகலாம். அதுக்கு முன்னாடி மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. ஸோ இந்த இலவச திறன் மேம்பாட்டு பயிற்சி வந்து பார்த்தீங்க அப்படின்னா, இந்த வட்டார அளவில் வந்து இளைஞர் திறன் திருவிழா அப்படிங்கிற மூலியமாக வந்து, அதாவது நிறைய கோர்சஸ் வந்து இந்த இடத்துல வந்து இருக்கும். எல்லாருமே வந்து இதில் கலந்துக்கலாம், விருப்பப்படுறவங்க. ஸோ இதில் உங்களுக்கு என்ன கோர்ஸ் வந்து பிடிச்சிருக்கோ அதை நீங்கள் அதை வந்து சூஸ் பண்ணிக்கலாம். உங்களுக்கு அந்த கோர்ஸை வந்து இலவசமாக சொல்லி கொடுக்கறது மட்டும் இல்லாமல் உங்களுக்கான வேலை வாய்ப்பையும் வந்து உருவாக்கி கொடுக்கறது தான் இந்த கோர்ஸோட நோக்கம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இதில் வந்து பார்த்தீங்க அப்படின்னா மொத்தம் வந்து மூணு ஸ்கீம் வந்து பிரிச்சிருக்காங்க, மூணு திட்டம். ஓகேவா? அதாவது ஃபர்ஸ்ட் என்ன அப்படின்னா DDUGKY அப்படிங்கிறது ஃபர்ஸ்ட். செகண்ட் வந்து RSETI, அது வந்து செகண்ட் ஸ்கீம். அது அதாவது ஒவ்வொரு இதுலேயும் ஒவ்வொரு கோர்ஸஸ் சொல்லி கொடுப்பாங்க. நெக்ஸ்ட் வந்து TNSDC. ஸோ இந்த மூணு இது திட்டத்தின் கீழே, அதாவது நான் ஃபர்ஸ்ட் சொன்னதுல ஒரு சில கோர்ஸ் அதுக்கு அடிப்படையில் வரும், அடுத்து அதே மாதிரி அடுத்து அப்படி இந்த மூணு இதுலேயுமே ஒவ்வொரு கோர்ஸஸ் வந்து வருது. அதாவது ஒரு சில கோர்சஸ் வந்து வருது. ஓகேவா? இப்போ ஃபர்ஸ்ட் வந்து இதுக்கான ஏஜ் லிமிட்டட் வந்து என்ன அப்படின்னா, 18 to 45 வரைக்கும் இருக்கக்கூடிய கிராமப்புற மற்றும் நகர்ப்புற இளைஞர்கள் வந்து இதில் பங்கு பெறலாம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஆண்கள் பெண்கள் இருபாலருமே இந்த கோர்ஸில் வந்து பயிற்சியில் வந்து நீங்கள் சேர்ந்து பயனடையலாம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. நான் ஃபஸ்ட்டே சொன்ன மாதிரி இந்த அதாவது இந்த ஒவ்வொரு நான் ஃபஸ்ட் இந்த மூணு இதுக்கும் கீழே என்னென்ன கோர்சஸ் இருக்குங்கிறத ஃபஸ்ட் பார்த்துடலாம். ஃபஸ்ட்டு வந்து DDUGKY இந்த திட்டத்தின் கீழே என்னென்ன கோர்சஸ்லாம் வருது அப்படின்னா, வேர்ஹவுஸ் சூப்பர்வைசர், ரீட்டைல் சேல்ஸ் அசோசியேட், ஆண்ட்ராய்டு மொபைல் ஃபோன் ஆப்ரேட்டர், அசிஸ்டன்ட் கேட்டரிங் மேனேஜர், ஜெனரல் டியூட்டி அசிஸ்டன்ட், சூயிங் மிஷின் ஆப்ரேட்டர், பிஸ்னஸ் கரஸ்பாண்டன்ட் அண்ட் பிஸ்னஸ் ஃபெசிலிட்டர். இந்த மாதிரி பயிற்சிகள் எல்லாமே வந்து இந்த DDUGKY இந்த ஸ்கீமில் வந்து இந்த கோர்சஸ் எல்லாம் சொல்லி கொடுக்குறாங்க. இதில் உங்களுக்கு என்ன கோர்ஸ் வந்து விருப்பமாக இருக்கோ அதை நீங்கள் வந்து சூஸ் பண்ணி எடுத்துக்கலாம். இப்போ வந்து எக்ஸாம்பிளாக எனக்கு வந்து டெய்லரிங் வேணும் அப்படின்னா சூயிங் மிஷின் ஆப்ரேட்டர், ஸோ அந்த கோர்ஸை வந்து நம்ம வந்து எடுத்துக்கலாம். அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா RSETI இந்த திட்டத்தின் கீழ் வந்து பியூட்டி பார்லர் மேனேஜ்மெண்ட், உமன்ஸ் டெய்லர், கேண்டில் மேக்கிங், பிக்கல் அண்ட் மசாலா பவுடர், காஸ்டியூம் ஜுவல்லரி, பீ கீப்பிங், இந்த பயிற்சிகளாமே வந்து RSETI அந்த ஸ்கீமில் வந்து சொல்லிக் கொடுக்குறாங்க. நெக்ஸ்ட் வந்து நம்ம பார்த்து TNSDC இந்த திட்டத்தின் கீழ் வந்து IT, இட்ஸ் அப்பியரல், ஆட்டோமோட்டிவ், டெக்ஸ்டைல்ஸ் அண்ட் ஹேண்ட்லூம்ஸ், ஹெல்த் கேர், இந்த மாதிரி வந்து இந்த செக்டார் கீழே வந்து பயிற்சிகள் வந்து நடைபெற இருக்குது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ நம்ம வந்து என்ன பண்ணணும் அப்படின்னா, உங்களுக்கு இதில் எந்த கோர்ஸ் வேணும் அப்படிங்கிறத வந்து நம்ம வந்து சூஸ் பண்ணி நீங்கள் அந்த கோர்ஸில் போய் ஜாயின் பண்ணிக்கலாம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இதில் ஜாயின் பண்ணுறதுக்கு நமக்கு வந்து என்னென்னலாம் வேணும், இதோட நோக்கமே என்ன அப்படின்னா, நிறைய பேர் வந்து படிச்சுட்டு வந்து வேலை இல்லாமல் நிறைய வந்து காம்படிஷன் வந்து அதிகமாக இருக்குது. ஸோ அந்த மாதிரி வேலை இல்லாமல் இருக்கிறவங்களுக்கு நம்ம ஏதாவது ஒரு வேலைவாய்ப்பை வந்து ஏற்படுத்தி கொடுக்கணும் அப்படிங்கிறதுக்கு தான் இந்த மாதிரி தொழில் சார்ந்த படிப்புகளை வந்து சொல்லிக் கொடுக்கறதா சொல்லியிருக்காங்க. ஸோ இந்த இலவச திறன் மேம்பாட்டு பயிற்சி இதில் வந்து 8ஆம் வகுப்பிலிருந்து கல்வி குவாலிஃபிகேஷன் வந்து உங்களுக்கு வந்து குறைந்தபட்சம் நீங்கள் 8ஆம் வகுப்பு முடிச்சிருக்கணும்னு சொல்லியிருக்காங்க. நீங்கள் அதிகபட்சமாக என்னனாலும் படிச்சிருக்கலாம். அதாவது 8ஆம் வகுப்பிலேருந்து பட்டப்படிப்பு முடித்த வரைக்கும் உள்ள இளைஞர்கள் வந்து நீங்கள் இதில் ஜாயின் பண்ணிக்கலாம் அப்படின்னு இருக்காங்க. நீங்கள் அப்ளை பண்ணுறதுக்கு என்னெல்லாம் எடுத்துகிட்டு போகணும் அப்படின்னா, உங்களோட கல்வி சான்றிதழ், ஆதார் அட்டை, அப்புறம் உங்களோட சுய விவரம், புகைப்படம், அதுக்கப்புறம் உங்களோட இறுதி தகுதி சான்றிதழ்களோட நீங்கள் வந்து அசல் மற்றும் நகல் ரெண்டுமே நீங்கள் வந்து கொண்டு வரணும். ஏன்னா நீங்கள் ரெண்டையுமே கொண்டு வந்து இந்த திட்டத்தில் நீங்கள் வந்து சேர்ந்து பயன் பெறலாம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ இந்த நியூஸை வந்து இந்த மாவட்டத்தோட ஆட்சியர் அவங்க தான் வந்து தெரிவிச்சிருக்காங்க. ஸோ இது வந்து ரொம்ப நல்ல ஸ்கீம். ஏன்னா நமக்கு வந்து மொத்தமாக ஒவ்வொரு கோர்ஸாக தனித்தனியாக இல்லாமல் மொத்தமாக நிறைய கோர்சஸ் இருக்குது. இதில் நமக்கு எது வேணும் அப்படிங்கிறத நம்ம சூஸ் பண்ணி எடுத்துக்கிற மாதிரி தான் உங்களுக்கு இருக்குது. உங்களுக்கு இதில் வேலைவாய்ப்பு வந்து ஏற்படுத்தி கொடுக்குறாங்க. நான் ஃபஸ்ட்டே சொல்லியிருந்தேன், இது வந்து ரெண்டு டிஸ்ட்ரிக்டில் இப்போ இந்த கோர்ஸ் அவைலபிளாக இருக்குது அப்படிங்கிறது. ஃபஸ்ட்டு என்ன டிஸ்ட்ரிக் அப்படிங்கிறத நான் சொல்லிடுறேன். ஃபஸ்ட்டு வந்து பார்த்தீங்க அப்படின்னா, நம்ம பார்க்கக்கூடியது வந்து
கோவை மாவட்டம் தான். கோவை மாவட்டத்தில் வந்து பொள்ளாச்சி அந்த பொள்ளாச்சியோட தெற்கு வட்டாரத்தில் தான் இப்போ இந்த கோர்சஸ் வந்து நடைபெறதுக்கான அப்ரூவல் வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ அந்த தெற்கு வட்டாரத்தில் இருக்கக்கூடிய அந்த வட்டார அளவிலான இளைஞர்கள் வந்து இதில் நீங்கள் வந்து சேர்ந்துக்கலாம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. நான் இது வந்து பார்த்தீங்க அப்படின்னா வர 17ஆம் தேதி வந்து ஸ்டார்ட் பண்ண போகிறதா அப்படின்னு சொல்லியிருக்காங்க. காலை 9 மணிலிருந்து மாலை 4 மணி வரைக்கும் நடைபெற இருக்குது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இது எங்கே இருக்குது அப்படின்னா பொள்ளாச்சி தெற்கு வட்டாரத்தில் இருக்கக்கூடிய இந்த இளைஞர் திறன் திருவிழா. இது வந்து பாலக்காடு ரோட்டில் அமைஞ்சிருக்கக்கூடிய NGM கலை மற்றும் அறிவியல் கல்லூரியில் தான் வந்து நடைபெற இருக்குது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இந்த ஸ்கீம் அவைலபிளாக இருக்குங்கிறது இப்போ ஃபஸ்ட்டு நம்ம வந்து பார்த்துட்டோம். பொள்ளாச்சியில் பாலக்காடு ரோட்டில் இருக்கக்கூடிய NGM கலை அறிவியல் கல்லூரியில் தான் இருக்குன்னு பார்த்துட்டோம். நெக்ஸ்ட் என்ன டிஸ்ட்ரிக்ட் அப்படிங்கிறத பார்க்கலாம். நெக்ஸ்ட்டு வந்து பார்த்திங்கன்னா விழுப்புரம் டிஸ்ட்ரிக்ட் தான். விழுப்புரம் டிஸ்ட்ரிக்டில் எங்கே இந்த ஸ்கீம் வந்து அவைலபிளாக இருக்குது அப்படின்னா விழுப்புரத்தில் இருக்கக்கூடிய கோழியனூரில் அதாவது அந்த ஊரில் தான் வந்து இளைஞர் திறன் திருவிழா வந்து வர செப்டம்பர் 17 வந்து ஸ்டார்ட் பண்ண இருக்கதா சொல்லியிருக்காங்க. அதோட அட்ரஸையும் நான் வந்து சொல்லிடுறேன். எங்கே இருக்குது அப்படின்னா கோழியனூர் அரசு மேல்நிலை பள்ளியில் தான் சனிக்கிழமை காலை 9:30 பிற்பகல் 3:30 வரைக்கும் நடைபெற இருக்கதா வந்து சொல்லியிருக்காங்க. மற்ற எல்லாமே வந்து நான் அந்த விழுப்புரம் டிஸ்ட்ரிக்டில் அதாவது பொள்ளாச்சி டிஸ்ட்ரிக்டில் நம்ம என்ன சொன்னோமோ அதே மாதிரி தான். நீங்கள் என்னென்ன ப்ரூஃப் எடுத்துகிட்டு போகணும், என்னென்ன கோர்சஸ் இருக்குது எல்லாமே வந்து சேம் அதே தான். உங்களுக்கு வந்து இடம் மட்டும்தான் மாறும், மற்றபடி கோர்சஸ் எல்லாமே இதே தான். ஸோ விருப்பப்படுறவங்க இப்போ இந்த 2 டிஸ்ட்ரிக் பொள்ளாச்சி அண்ட் விழுப்புரம் இந்த 2 டிஸ்ட்ரிக்டில் தான் வந்து இப்போ இந்த ஸ்கீம் வந்து அவைலபிளாக இருக்குது. ஸோ ஆனால் இது ரொம்ப நல்ல யூஸ்ஃபுல்லான ஒரு விஷயம்தான். ஸோ கண்டிப்பாக எல்லாருக்கும் பிடிச்சிருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன் இந்த வீடியோ வந்து யாருக்கு உபயோகமாக இருக்கும் அப்படின்னு நீங்கள் நினைக்கிறீங்களோ கண்டிப்பாக இந்த வீடியோவை அவங்களுக்கு ஷேர் பண்ணுங்கள். தேங்க்யூ.